இளவரசர் ஹாரி தொலைபேசியை ஹேக் செய்து இங்கிலாந்தில் வெளியாகும் மிரர் குரூப் இணையதளம் செய்தி வெளியிட்டதாக கூறப்படுகிறது. எனவே அந்த இணையதளத்தின் மீது லண்டன் கோர்ட்டில் ஹாரி தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. விசாரணையின் போது ஹாரி ஆஜராக உள்ளார். இங்கிலாந்தில் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நல்ல ஊதியம் வழங்கப்படுகிறது. இதனால் ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து ஏராளமான மருத்துவர்கள் இங்கிலாந்தில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். செவிலியர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேறி இங்கிலாந்தில் பணியாளர்கள் வருவதால் இப்போது கானாவில் போதிய சுகாதார வசதி இல்லாமல் பொதுமக்கள் பரிதவிக்கின்றனர். கடந்த ஆண்டில் மட்டும் 1200 அதிகமான செவிலியர்கள் கானாவிலிருந்து வெளியேறி பிரிட்டனில் செவிலியர்களாக பதிவு செய்தது குறிப்பிடத்தகுந்தது. பிரிட்டனில் சிவில் சர்வீஸ் அதிகாரிகளுக்கு அண்மையில் ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டது. ஆனால் இது போதாது என்று கூறி அவர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடக்கு அயர்லாந்தில் இன்று போராட்டம் நடைபெற்றது. வேல்ஸில் நாளை சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். அதே சமயம் கடந்த 20 இல்லாத அளவுக்கு சிவில் சர்வீஸ் அதிகாரிகளுக்கு அதிகப்படியான ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டு இருப்பதாக பிரிட்டன் அரசு விளக்கம் அளித்தது. வேல்ஸில் இன்றும் நாளையும் செவிலியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வு போதுமானதாக இல்லை என்று கூறி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 1000 நோயாளிகள் மருத்துவமனையில் அப்பாயின்ட்மெண்ட் பெற்று சிகிச்சை பெற முடியாமல் ஏமாற்றமடைந்துள்ளனர். பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் தற்கொலை வீதம் சமீப நாட்களாக அதிகரித்து வருகிறது. எனவே கல்லூரி பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் தற்கொலை எண்ணத்தை குறைக்க பிரிட்டன் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுமார் 100,000 அதிகமான மாணவர்கள் பெற்றோர்கள் கையெழுத்திட்டு மனுவை அரசுக்கு அனுப்பி வைத்தனர். இதை தீவிரமாக கருதிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்கவும் தற்கொலை எண்ணத்தை தவிர்க்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். இங்கிலாந்தின் யோக் கலைக்கூடத்தில் கடந்த 1979 விலைமதிப்பற்ற ஓவியம் ஒன்று திருடு போனது. இந்த நிலையில் சவுத் ஆம்ப்டன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து வந்த ஓவியம் மீட்கப்பட்டது. அந்த வீட்டின் உரிமையாளர் சமீபத்தில்தான் மரணமடைந்தார். அதை யோக் கலைக்கூடத்திலிருந்து திருடிய திருடன் அந்த ஓவியத்தை இந்த வீட்டின் உரிமையாளருக்கு விலைக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் 44 கழித்து விலைமதிப்பற்ற ஓவியம் மீட்கப்பட்டது ஓவிய ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.